Good morning students. Now we are going to talk about capital budgeting. A company investing, அதாவது initial amount எவ்வளவு invest பண்ணிருக்காங்க அப்படினா 2 lakhs invest பண்ணிருக்காங்க. Then forecast. Forecastனா pre determination பண்றதுன்னு அர்த்தம். Annual income after depreciation. Income னாலும் profit னாலும் same தான். First payback period கண்டுபிடிக்கணும். அதுக்கு income னாலும் profit னாலும் same சொல்லிருக்கேன். அப்ப profit after depreciation and before tax. Afterனா என்ன பண்ணிட்டாங்க? Depreciation values வந்து minus பண்ணிட்டாங்க. Then என்ன பண்ணல அப்படினா before taxனா taxோட values நம்ம deduct பண்ணி அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணனும்? Minus பண்ணனும். Then 5 years கான values கொடுத்துட்டாங்க. First 2 years 1 lakh, then third and fourth year 80,000, then last year 40,000 kuduthirukanga. Then depreciation may be taken 20%. Depreciation ku basic namak formula vandu cost minus scrap value divided by life of the period da. Ana enna pannitaanga na original amount adhaan the 2 lakhs la irundhu 20% calculate panna namak enna kedaikum depreciation kedaikum. Because and depreciation edhukku use pannuvom appuna the before tax ku vandu idu minus pannittu adukaporama depreciation values vandu add panikkuvom. Then adukapra enna na original investment taxation values evlo kuduthirukanga appo 50% adhaadu profit la irundhu 50% eduthukanum enna na deduct pannano appo first one payback period method then second third enna appo average rate of return la rendu method irukku first one rate of return on original investment as well as average investment deduct pannanum then fourth one discounted cash flow method taking idhukku factorized values evlo appo 10% and the 10% factorized values namba da kandupidikanum then last one excess present value index kandupidikanum first payback period ku கொடுத்திருக்க சோர்சஸ் என்ன அப்படினா profit after depreciation and before tax தான் கொடுத்திருக்காங்க சோ நம்ம before depreciation போட தேவையில்லை அப்ப first 5 years கான values first 5 years then இங்க profit அப்படிங்கறது profit after depreciation and before tax ஓட values தான் இங்க profit னா மென்ஷன் பண்ணிருக்கேன் first 2 years க்கு 1 lakh then third and fourth year க்கு 80,000 then last year ஓட value 40,000 நெக்ஸ்ட் டாக்ஸ் 50% ஆன் ஒரிஜினல் காஸ்ட்ல அவங்களே கொடுத்துட்டாங்க ஸோ இந்த ப்ராஃபிட் வேல்யூஸ்லேருந்து ஹாஃப் வேல்யூஸ் வந்து டிடெக்ட் பண்ணணும் அப்போ 50%னா 1 lakh 1 lakh 50% அப்படின்னா அகைன் 50,000 தான் வரும் ஃபஸ்ட் இயருக்கு 1 lakhலேருந்து 50% போட்டேன்னா 50,000 தென் செகண்ட் இயருக்கு 1 lakhலேருந்து 50% போட்டோம் அப்படின்னா 50,000 தென் தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயர்க்கு வேல்யூ சேம் வேல்யூ தான் ஸோ எவ்வளோ அப்படின்னா 80,000லேருந்து 50% எதாவது ஹாஃப் வேல்யூ டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயர்க்கு 40,000 தென் லாஸ்ட் இயரோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா 40,000லேருந்து 50% கால்குலேட் பண்ணேன்னா வர வேல்யூ எனக்கு 20,000 ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் அண்ட் பிஃபோர் டேக்ஸ் இந்த இடத்துல பிஃபோர் டேக்ஸ் தான் இருக்குது அப்போ என்ன பண்ணுறேன் டேக்ஸ் வேல்யூ மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வர்றது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அதர்வைஸ் நான் என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் என்பினாலும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் சேம் தான் அப்போ பிஃபோர் டேக்ஸ்லேருந்து டேக்ஸ் வேல்யூ மைனஸ் பண்ணேன்னா வர்ற வேல்யூ எனக்கு என்பி அப்போ 1 lakhலேருந்து 50,000 போச்சு அப்படின்னா என்பியோட ஃபஸ்ட் இயரோட வேல்யூ 50,000 தென் செகண்ட் இயர்க்கு 1 lakhலேருந்து 50,000 மைனஸ் பண்ணால் வர வேல்யூ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வேல்யூ 50,000 தென் தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயரோட வேல்யூ 80,000 அதுலேருந்து என்ன பண்ணுறேன் 40,000 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயரோட வேல்யூ அகைன் இட் அப்பியர் இன் 40,000 தென் லாஸ்ட் இயரோட வேல்யூ ப்ராஃபிட்டையும் டேக்ஸையும் மைனஸ் பண்ணால் வர வேல்யூ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 20,000 அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல டெப்ரிசியேஷனை ப்ளஸ் பண்ணுவோம் நம்ம பிஃபோர் டெப்ரிசியேஷனாக மட்டும்தான் மைனஸ் பண்ணுவோம் நமக்கு இங்கே என்பியோட நம்ம என்ன பண்ணுவோம் டெப்ரிசியேஷனை ப்ளஸ் பண்ணிக்கணும் என் டெப்ரிசியேஷன் நம்ம தான் கேல்குலேட் பண்ணணும் டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ண பேசிக் ஃபார்மில் காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் டிவைட் பை லைஃப் ஆஃப் தி பீரியட் தான் சொல்லுவோம் ஆனால் இவங்க என்ன பண்ணலை அதுக்கான வேல்யூஸ் எதுவுமே கொடுக்கல ஆனால் டேரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து 20% பண்ணிக்க சொல்லியிருக்காங்க டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணிக்கணும் அப்போ 2 lakhs அண்ட் 20% அப்படின்னா டெப்ரிசியேஷன் வேல்யூஸ் எனக்கு 40,000 அந்த 40,000 ஃபைவ் இயர்ஸ்க்குமே காமன் வேல்யூஸ் தான் இந்த டெப்ரிசியேஷன் என்ன பண்ணிக்கணும் ப்ளஸ் பண்ணிக்கணும் அப்போ 50,000 ப்ளஸ் 40,000னா கேஷ் இன்ஃப்ளோஸோட வேல்யூ 90,000 அகைன் 50,000 ப்ளஸ் 40,000னா கேஷ் இன்ஃப்ளோஸோட வேல்யூ 90,000 தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயர்க்கு சேம் எல்லாமே என்ன தான் 40,000 தான் அப்போ இந்த ரெண்டு 40,000 ஆட் பண்ணால் எனக்கு 80,000 அகைன் ஃபோர்த் இயரோட வேல்யூ ரெண்டு 40,000 ஆட் பண்ணால் ஃபோர்த் இயர் வேல்யூ 80,000 லாஸ்ட் இயர் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னா என்பியோட வேல்யூ 20,000 ஆட் டெப்ரிசியேஷனோட வேல்யூ 20,000 ஸோ ஃபிஃப்த் இயரோட வேல்யூ உன கேஷ் இன்ஃப்ளோஸ் எவ்வளோ அப்படின்னா 40,000 நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா குமுலேட்டிவ் கேஷ் இன்ஃப்ளோஸ் வேணும் இந்த குமுலேட்டிவ் கேஷ் இன்ஃப்ளோஸ் இருந்தால் தான் அந்த ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் 2 lakhஸை எத்தனை வருஷத்தில் எத்தனை மாதத்தில் ஏர்ன் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும் சரியா அப்போ கேஷ் இன்ஃப்ளோஸ் கண்டுபிடிச்சி இதுலேருந்து குமுலேட்டிவ் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் குமுலேட்டிவ் வேல்யூஸ் அப்படிங்கிறது இருக்க வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்போ ஃபஸ்ட் இயர் வேல்யூஸ் அப்படியே வச்சுக்குவோம் தென் அந்த ஃபஸ்ட் இயர் வேல்யூவும் செகண்ட் இயர் வேல்யூவும் ஆட் பண்ணி போடணும் அப்போ 90,000 ப்ளஸ் 90,000 போடனா செகண்ட் இயரோட
cumulative cash inflows value is 1,80,000. Then and the 1,80,000 plus 80,000 add panna appadina third year oda cumulative cash inflows value is 2,60,000. Then 2,60,000 plus 80,000 appadina 3,40,000. Then அந்த 3,40,000 வந்து 40,000 ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு லாஸ்ட் 50 இயருக்கு குமுலேட்டிவ் கேஷ் இன்ஃப்ளோஸ் வேல்யூஸ் 3,80,000. இனிஷியல் அமௌண்ட் 2 lakhs எத்தனை வருஷத்தில் டிடெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற கண்டுபிடிக்க தான் ஃபஸ்ட்டு பேபேக் பீரியட். இதில் 1,80,000 ரெக்கவர்ட் இன் 2 இயர்ஸ். இந்த 1,80,000 எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா குமுலேட்டிவ் கேஷ் இன்ஃப்ளோஸில் 2 lakhsக்கு பிலோவாக இருக்க வேல்யூஸ் தான் எடுக்கணும், அதுக்கான அபவான வேல்யூஸ் எடுக்கக்கூடாது. ஸோ 1,80,000 அப்படிங்கிறது குமுலேட்டிவ் கேஷ் இன்ஃப்ளோஸில் செகண்ட் இயர்லேயே நான் என்ன பண்ணிட்டேன், ஏர்ன் பண்ணிட்டேன். ஸோ ருபீஸ் 1,80,000 ரெக்கவர்ட் இன் 2 இயர்ஸ். 2 இயர்ஸ்லேயே நான் வந்து 1,80,000 ஏர்ன் பண்ணிட்டேன். ஸோ பேலன்ஸ் எனக்கு 2 lakhsல நான் 1,80,000 ரெக்கவர் பண்ணிட்டேன். அப்போ பேலன்ஸ் 20,000 மட்டும் எவ்வளோ நாளில் ரெக்கவர் பண்ண ஆகும் அப்படின்னா 20,000 ரெக்வர்ட் இன் ஹவு மெனி இயர்ஸ். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன் தி தேர்ட் இயர். நான் ஏன் தேர்ட் இயர்னு எடுத்திருக்கேன் அப்படின்னா பிகாஸ் நமக்கு 1,80,000 அப்படிங்கிறது குமுலேட்டிவ் கேஷ் இன்ஃப்ளோஸில் செகண்ட் இயர் வேல்யூ எடுத்துட்டோம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இன் தி தேர்ட் இயருங்கிற 80,000 ஏர்ன் இன் 1 இயர். இந்த 80,000 எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா கேஷ் இன்ஃப்ளோஸோட வேல்யூஸு தேர்ட் இயர் வேல்யூ 80,000. ஸோ 80,000 ரெக்வர்ட் இன் 1 இயர். 1 இயர் அப்படிங்கிறது அந்த ஒரு இயர் கேஷ் இன்ஃப்ளோஸ் மட்டும் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது 1 இயர் தான். ஸோ நமக்கு பேலன்ஸ் அமௌண்ட் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா 2 lakhsல 1,80,000 ஏர்ன் பண்ணியாச்சு. பேலன்ஸ் அமௌண்ட் 20,000 தான் நான் ஏர்ன் பண்ணலை. 20,000 ஏர்ன் இன் ஹவு மெனி இயர்ஸ். அப்போ என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணணும். 1 × 20,000 டிவைட் பை 80,000 போட்டு அப்படின்னா 0.25 இயர்ஸ். இப்போ என்ன பண்ணுன்னா இந்த 0.25 இயர் அந்த 20,000 ரெக்வர்ட் இன் 0.25 மந்த்ஸ். அதாவது என்ன பண்ணுறேன் இங்கே 5 இருக்குனால இதை ஒன்றா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 இயர்ஸ் 3 மந்த்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் 2 lakhs ரெக்வர்ட் இன் 2 இயர்ஸ் 3 மந்த்ஸில் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு பேபேக் பீரியட் இனிஷியல் அமௌண்ட் 2 lakhsை வந்து ரெக்வர் பண்ணிட்டேன். தென் செகண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்பி வேல்யூஸ் தான் தேவை. இந்த என்பி எங்கே வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் அண்ட் பிஃபோர் டேக்ஸ் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். என்பினாலும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நம் சேம் தான். அப்போ அந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்குவோம் 5 இயர்ஸ். தென் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்க்கான வேல்யூஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயருக்கு வந்து 50,000, தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயருக்கு 40,000, then last year value 20,000. இந்த 5 இயர்ஸ் வேல்யூஸ் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது அப்படின்னா 2 lakhs. இந்த எத்தனை நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்கோ கண்டுபிடிச்ச டோட்டல் ப்ராஃபிட்டோட நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5 இயர்ஸ்க்கான வேல்யூஸ். அப்போ 2 lakhs டிவைட் பை 5,000 போட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரிஜினல் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 40,000. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிக்க ஃபார்மில் ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ 100. இப்போ ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணிட்டோம், 40,000 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி இனிஷியல் அமௌண்ட் 2 lakhs கொடுத்துருக்காங்க இன்ட்டு 100. அப்போ 40,000 டிவைட் பை 2 lakhs இன்ட்டு 100 போட்டேன் அப்படின்னா ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 20%. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்னாவே பிகினிங் இன்வெஸ்ட்மெண்ட்டும் தென் எண்ட் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் டிவைட் பை 2 போடணும். பிகினிங் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்காங்க, எண்ட் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கல. ஸோ பிகினிங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு இனிஷியல் அவுட்லே தான், 2 lakhs டிவைட் பை 2, எண்ட் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கல. ஸோ என்ன பண்ணுறேன் ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட் ஆல்ரெடி டிடெக்ட் பண்ணிட்டோம் எவ்வளோ அப்படின்னா 40,000. தென் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், 2 lakhs டிவைட் பை 2 அப்படிங்கிறது ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் 1 lakhs கிடச்சிரும். இன்ட்டு 100 அப்படிங்கிறது நம்ம பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்காக 100 போடுறோம். ஸோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 40,000 டிவைட் பை 1 lakhs இன்ட்டு 100 போட்டேன் அப்படின்னா எனக்கு ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் 40%. டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட் கண்டுபிடிக்கணும் 5 இயர்ஸ். தென் கேஷ் இன்ஃப்ளோஸ் ஆல்ரெடி பேபேக் பீரியட் கண்டுபிடிக்கிறப்பவே கேஷ் இன்ஃப்ளோஸ் 5 இயர்ஸ்க்கான வேல்யூஸ் நம்ம டிடெக்ட் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட் இயர்க்கு 90,000, செகண்ட் இயர் ஆல்சோ 90,000, தென் தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயர் 80,000, ஃபிஃப்த் இயரோட கேஷ் இன்ஃப்ளோஸ் வேல்யூ 60,000. இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா டிஸ்கவுண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து 10% கொடுத்துட்டாங்க. அதுக்கான ஃபேக்டரைஸ் வேல்யூஸ் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணணும். ஒரு சில சமயம் ஃபேக்டரைஸ் வேல்யூஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வேல்யூஸ் எப்படி டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது 0.909 இருக்குது. இங்கே பாயிண்ட் முன்னாடி 0 இருக்குது தான் அர்த்தம். அப்புறம் என்ன பண்ணுறேன் 100 டிவைடட் பை 110 போட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட் வேல்யூ எனக்கு அப்பியர் ஆயிரும் 0.909. அதே மாதிரி செகண்ட் இயர் வேல்யூ வரணும் அப்படின்னா அகைன் இன்ட்டு 100 டிவைடட் பை 110 போட்டேன்னா 0.826 வரும். இது வந்து அட்டு 10% ஃபேக்டரைஸாக இருந்தால் மட்டும்தான் நமக்கான சம்மளம் வந்து ஃபேக்டரைஸ் வேல்யூஸ் வந்து 10% தான் கொடுத்துருக்காங்க. கேஏயோட வேல்யூ தட் இஸ் கால்டு கேஏ அப்படிங்கிறது காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோட வேல்யூ. அதுவே ஃபேக்டர் வேல்யூஸ் வந்து 12% இருந்தால் 100 டிவைடட் பை 112 போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபேக்டர் வேல்யூஸ் 14% இருந்தால் 100 டிவைடட் பை 114 வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணணும். ஆனால் நமக்கு ஃபேக்டரிஸ் வேல்யூஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10% தான் கொடுத்துருக்காங்க.
ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், 100 / 110 போட்டேன், ஈக்குவல் கொடுத்தோன்னா 0.909 வந்துடும். அந்த வேல்யூவை கேன்சல் பண்ணாமல் மல்டிப்ளை பண்ணணும். 100 / 110 போட்டோம் அப்படின்னா நமக்கு அகெயின் எந்த வேல்யூ அப்பியர் ஆகுனா 0.826 அதான் செகண்ட் வேல்யூ. அதுக்கப்புறமா டேரெக்டாக ஈக்குவல் கொடுத்தேன் அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு ஈக்குவல் கொடுத்துக்கு வேல்யூஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இயருக்கு 0.909, அப்போ என்ன பண்ணுறேன், 90,000 × 0.909 மல்டிப்ளை பண்ணோன்னா 81,810. தென் செகண்ட் இயரோட கேஷ் இன்ஃப்ளோஸையும் ஃபேக்டர்ஸ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் 90,000 × 0.826 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 74,340. தென் தேர்ட் இயரோட வேல்யூ 80,000 × 0.751 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 60,080. தென் ஃபோர்த் வேல்யூ 80,000 × 0.83 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 54,640. தென் லாஸ்ட் இயரோட கேஷ் இன்ஃப்ளோஸ் வேல்யூஸ் எவ்வளோ அப்படின்னா 60,000 × 0.61 மல்டிப்ளை பண்ணனா 37,260. இந்த டோட்டல் வேல்யூஸ் ப்ரெசென்ட் வேல்யூஸ் நமக்கு என்ன அப்படின்னா, இந்த வேல்யூஸ் எல்லாமே இன்ஃப்ளோவோட வேல்யூஸ். நமக்கு அவுட்ஃப்ளோ வேல்யூஸ் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, சம்மில் 2 lakhs கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணுறது நமக்கு என்னது, இந்த 3,08,130 அப்படிங்கிறது. ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸ் எவ்வளோ அப்படின்னா, அதாவது இந்த டோட்டல் ப்ரெசென்ட் வேல்யூஸ் வேல்யூ 3,08,130. அப்போ ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ அப்படிங்கிறது 2 lakhs கொடுத்துருக்காங்க. அப்போ 3,08,130 2 lakhs மைனஸ் பண்ணேன் அப்படின்னா வர்றதா எனக்கு ஆக்சுவலாக என்னது, ஒரிஜினல் நெட் ப்ரெசென்ட் வேல்யூ. நெட் ப்ரெசென்ட் வேல்யூங்கிறது இன்ஃப்ளோவையும் அவுட்ஃப்ளோவையும் மைனஸ் பண்ணுறது தான் நமக்கு ஆக்சுவல் நெட் ப்ரெசென்ட் வேல்யூஸ். அப்போ ஆக்சுவல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா என்பியோடது 1,08,130. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எக்ஸஸ் ப்ரெசென்ட் வேல்யூ இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸஸ் ப்ரெசென்ட் வேல்யூ இண்டெக்ஸ் அப்படிங்கிறது டோட்டல் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸையும் அவுட்ஃப்ளோஸையும் டிவைட் பண்ணுவோம். அதுவே என்பி அதை என்ன பண்ணுவோம், இன்ஃப்ளோஸையும் அவுட்ஃப்ளோஸையும் மைனஸ் பண்ணுவோம். எக்ஸஸ் ப்ரெசென்ட் வேல்யூ இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸ் டிவைடட் பை டோட்டல் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோஸ் × 100. அப்போ இன்ஃப்ளோஸ் நமக்கு வேல்யூஸ் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம், 3,08,130 போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஒன் டோட்டல் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ அப்படிங்கிறது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2 lakhs இருக்குது × 100. அப்போ என்ன பண்ணுறேன், 3,08,130 டிவைடட் பை 2 lakhs × 100 போட்டேன்னா அப்போ எக்ஸஸ் ப்ரெசென்ட் வேல்யூ இண்டெக்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 154%. தேங்க்யூ.